சற்று முன் கொந்தளித்த ஆளுநர் அப்பாவு கதிரல், அதாவது ஆளுநர் எதுக்கு கொந்தளிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு 24 நாள் எந்த விதமான அறிக்கையும் மக்களுக்கு தெளிவுபட எதுவுமே சொல்றதில்ல. அதாவது இந்த ஒரு அது குற்றவாளி, அது வந்து டெரரிசம், அது தீவிரவாதம் தான், அது தீவிரவாதம் தற்கொலைப்பட தாக்குதலுக்கான முயற்சி தான், இந்த பொருள் கிடைச்சிச்சு இப்படி இப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால ஏதாவது மக்கள் கூடும் இடத்துல சரியா கூடாதீங்க, இப்போ ஒரு கார் தான் வெடிச்சிச்சு, இன்னும் ரெண்டு காரு எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கானுங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து யாராவது சந்தேகப்பட வேண்டியான மக்களை காட்டணும் அப்படி இப்படின்னுன்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை எதுவுமே செய்யாம இவனுங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு இந்த மைனாரிட்டி வாக்குகள் போயிடும், நம்மளுக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு ஓட்டு வர்றதில்ல அப்படின்றதுனால அதை எப்படியோ மாத்துறதுக்கு மடைமாற்றி வேற மாதிரி ஏதாவது அதுக்கான வேலைகள் செய்யற மாதிரிதான் தெரிஞ்சுது. அதனாலதான் நம்ம அண்ணாமலை கொந்தளிக்கிறாரு அப்படின்னு இப்ப அண்ணன் நம்மளுடைய ஆளுநரும் அதேதான் கொந்தளிச்சாரு. நீங்க ஏன் முதல் நாளே உங்களுக்கு வெடிகுண்டு வெடிச்சு 9 மணிக்கே தெரிஞ்சிருக்கும் இது தீவிரவாத செயல்னு, உடனே என்ஐக்கு அழைப்பு விடுச்சு அந்த கேஸ் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஆனா 2-3 நாளா நாங்க விசாரணை பண்றோம், இது சிலிண்டர் தான் வெடிச்சிச்சா இல்ல வேற ஏதாவது வெங்காய வெடி வெடிச்சிச்சான்னு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நடந்து முடிஞ்சு இப்ப என்ஐக்கு ஒப்படைச்சாங்க, இதுல இருந்து எல்லா வெடிப்பொருட்களும் கிடைச்சிச்சு, இது வந்து துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு இது பர்மால உள்ள ரோகிக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இருக்கு, அவனுங்க தான் இவன் முபீன் ஜமோசான்ற பெயரே, இது வந்து நம்ம இந்திய முஸ்லீம் கிடையாது, இவன் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் இல்லாம திருட்டுத்தனமா வந்து இங்க பதுங்கி இருக்கிறான்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சபாநாயகர் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முபீன் ஜமோசாக்கு வந்து பயிற்சி பாரதிய பாஜக கொடுத்ததுன்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது எதுல நக்கல் பண்ணணும் எதுல நக்கல் பண்ணக்கூடாது, பாதுகாப்பு விஷயம் சீரியஸான மேட்ரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 4 நாள் இன்னைக்கு 7 நாள் முதலமைச்சர் என்னடானா ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, உடம்பு தெரியலன்றாங்க அப்படின்றாங்க. ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன பேச்சு பேசுறதுக்கும் கூட அவர் உள்ள உடல்நிலை சரியில்லையா, தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் ஒருத்தனை கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதனால அந்த விதமான தாக்குதல்கள் எல்லாம் எதுவுமே ஆஸ்பத்திரியில இருந்து கொடுக்காம